in mind, we request you to continue wearing masks, gloves, etc. throughout the flight. Please do not leave or change your seat unless necessary and avoid touching. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவம் சொல்லவா. ஓகே, ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நடக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ரியாலிட்டியில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது வந்து இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து ரீஷெட்யூல் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகி. ஸோ டைரெக்டாக மதுரை போக வேண்டிய ஃப்ளைட் வந்து சென்னை, தென் சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம். அதுலேயும் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னையில் வந்து நைட் ஃபுல்லாக ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன். ஸோ மார்னிங் தான் வந்து மதுரைக்கு ஃப்ளைட்டு. ஸோ நைட் ஃபுல்லாக வி ஹாவ் டு வெயிட் இன் சென்னை ஏர்போர்ட். ஆக்சுவலி இப்போது மதுரை போகிற அந்த ஃப்ளைட்காக வி ஆர் வெயிட்டிங். டைம் 1:30 நைட் ஆகிடுச்சு. என்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இல்லை, ஐ மீன் ரீஷெட்யூல் ஆகிடுச்சு. ஓகே, அதை ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம், ஓகே இங்கே வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் திஸ் இந்த மாதிரி பிளேசஸ் தான். இந்த மாதிரி இடங்களில் வந்து அப்படியே ஹால்ட் பண்ணிட வேண்டியதான், அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். தூங்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூக்கமாக வருது. ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, பசி, சரியான பசி. இங்கே ஏதாவது வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, செக்இன் முடிஞ்ச பிறகுதான், உள்ளே போன பிறகுதான் எதனாலும் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா கோக் பெப்சி எல்லாம் இருக்குல்ல, ஆய் அப்படின்னு தோணு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஆனால் இந்த மிஷின் ஒர்க்கு, இந்த மிஷினில் வந்து காசு போடுற அந்த இது வந்து மானிட்டர் ஒர்க் ஆகும்படிக்கு ஃபுல் ஆகிடுச்சு போல். ஸோ அந்த ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேட்டேன், அவங்க வந்து சொல்லிட்டாங்க இன்னொரு இடத்துல வந்து இந்த ஃப்ளோரில் லாஸ்ட்டில் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் அது ரிப்பேர் ஆகி அது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா. மறுபடியும் கால் பண்ணேன், மறுபடியும் அந்த அதோ அந்த ஹெல்ப்லைன் தான் மறுபடியும் கால் பண்ணோன்னே, நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இது இருக்கும், அங்கே போங்க அப்படின்னு. ஓகே சொல்லிட்டு கீழே போகலான்னு பார்த்தா அந்த போலீஸ் அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இல்லை கீழே போகக்கூடாது, மேலே வந்துட்டிங்கன்னா மேலே தான் நிற்கணும் நீங்கள் அப்படின்னு. சில நேரங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான், நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயங்களுக்காக நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது அதை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை யுவர் பெஸ்ட், பட் கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இட்ஸ் நாட் காட்ஸ் வில் அப்படிங்கிறது. ஃபைனலாக என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோன்னா, வி ஹாவ் டு வெயிட். ஸோ 3:30 செக் இன், நவ் இட்ஸ் 1:30. டூ ஹார்ஸ் வெயிட் பண்ண தான் செய்யணும், நோ அதகோ. ஸோ 2 hours வெயிட் பண்ணோன்னா அங்கே அடுத்த செக்ஷன் செக்இன் முடித்த பிறகு வி கேன் ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் ஈட்டபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கும்போது நம்ம வேறு ஏதாவது பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது, ஸோ ஐ மீன் லைக் இது இஃப் இட்ஸ் நாட் காட்ஸ் வில் ஒர்க் அவுட் ஆகாது, ரைட்? அதுக்குன்னு அந்த கோக்கு வந்து நான் ரிலேட் பண்ணல. இது இப்போ நடந்த உடனே ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் யால சி, நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் நான் வந்து கோக் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் இட் ஆல் எண்டட் அப் இன் வெயிட். ஸோ நம்மளோட கையில் இல்லை எதுவுமே, என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஆண்டவருடைய கிரேஸ், ஆண்டவரோட சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்பில் இந்த வெயிட் பண்ணுற இந்த மொமெண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் குட், லாட் ஹேஸ் அ பிளான் ஃபார் இட். ஸோ வெயிட்டிங் ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் வரி, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு ஆக்க வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஐ திங்க் இந்த வீடியோ இந்த சம்பவம் வந்து நீங்கள் மார்னிங் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் நெட்வொர்க் நவ். ஓகே, குட் மார்னிங் அண்ட் குட் நைட் ஃபார் மை செல்ஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான சம்பவத்தில் உங்களை சொல்லிக்கிறேன். பை பாய்.